எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீனாவும் நானும் வந்திருக்கோம். இன்னைக்கு சமையல் வீடியோ பார்க்க போறது இல்ல, சமையல் பண்ண போறது இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க வந்து பிளான் பண்ணிட்டோம், ஒரு நாள் விட்டுதான் ஒரு நாள் வந்து சமையல், ஒரு நாள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் இல்ல ஏதாவது நீங்க கேட்டிருந்தா கூட அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நாங்க பண்றதா நாங்க வந்து பிளான் பண்ணிட்டோம். ஒரு வாரம் தொடர்ந்து சமையலா ஏமா சமையலான்ட்டு மீனாவட்ட போன் பேசுறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஏதாச்சும் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கம்மா அப்படின்னு இருக்காங்க. ஒண்ணு தெரியாது தெரிஞ்சது நாங்க எங்க அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் நாங்க வந்து சொல்லுவோம். இனிமேல் வந்து இனிமேல் வந்த வீடியோஸ்ல எல்லாம் நாங்க ஷேர் பண்றோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சம்மர். இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சாரி. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, சம்மருக்கு எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாங்க சொல்றதுக்கு பெரிய ஆளுங்களா இல்ல, நாங்க ஃபாலோ பண்ற டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். சம்மருக்கு வந்து நிறைய வந்து இப்போ வெளியே சுத்த முடியாத ஒரு நிலைமை. அப்படியே சுத்தினாலும் நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி இளநீ அது எல்லாருக்குமே தெரியும். சம்மர்ல கிடைக்கக்கூடிய இந்த சைடுலாம் வந்து நொங்கு பதனி அதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும். அந்த சைடுல நல்லா கிடைக்கும் எங்களுக்கு எல்லாம். அந்த சைடு கிடைக்காதவங்க வந்து பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி சாப்பிடலாம். பெஸ்ட் வந்து மோர் சாப்பிடலாம். மோர்ல வந்து பச்சை மிளகா இப்போ வந்து நம்ம ரெண்டு பேத்துக்கு நம்ம சாப்பாடு செஞ்சா ஒரு குத்தாச்சு சாப்பாடு மிஞ்சிதான் போவோம். அதுல குக்கர்ல வச்ச சாப்பாடுல கூட அப்படியே தண்ணி ஊத்தி பிரிட்ஜில் வைக்காம குக்கர்ல வச்ச சாப்பாடுல அப்படியே தண்ணி ஊத்தி வைங்க. கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நீங்க குடிச்சிங்க காலையில அதை லைட்டா பிசைஞ்சு விட்டுட்டு அதை தண்ணி மட்டும் குடிங்க. சூப்பரா இருக்கும். அந்த வெயில் நேரத்துல குடிங்க, நல்லா இருக்கும். அதை குடிக்கலாம். அதுலயே மோரை ஊத்தி லைட்டா அந்த கஞ்சியையும் குடிச்சுக்கலாம். என்னடா பழைய கஞ்சியை குடிக்க சொல்றாங்கன்னு, பழைய கஞ்சி குடிச்சுதான் நாங்களா நல்லா இருந்தோம். நானும் இல்லை, எனக்கு முடியல. எங்க பாட்டியெல்லாம் 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க, எல்லாருமே நல்லா இருந்தாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பழைய கஞ்சி குடிக்கலாம். மோர்ல வந்து பச்சை மிளகா போடுறத விட கொஞ்சமா ஜீரகம் போட்டு மிளகு போட்டு குடிங்க, நல்லது. பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த சம்மர்னால பச்சை மிளகா மல்லி எங்க அம்மா சொல்றாங்க மல்லி சரியான சூடு உங்களுக்கு. நீங்க மல்லியும் சுக்கையும் யூஸ் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு சூடு மல்லியும் சுக்கும். முடியாதவங்களுக்கு ரொம்ப ஜலஜோசம் பிடிச்சி காய்ச்சல் அடிக்கிறவங்களுக்கு தான் மல்லியும் சுக்கு ஏலக்காய் போட்டு கஷாயம் வச்சு கொடுப்பாரு, அவ்வளோ டக்குன்னு கேட்கும். அது குளிர்ச்சிக்கு சளி பிடிக்கிறதுக்கும் இது சூட்டுக்கும் நல்லா கேட்கும்ட்டு கொடுப்பாரு. முக்கவாசி முழு மல்லி தனியான்னு சொல்லுவாங்கல்ல, அது குண்டு குண்டா இருக்கும் பாருங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, ரொம்ப சேர்க்காதீங்க, சேர்க்க மாட்டோம். அதெல்லாம் கஷாய மாதிரி போட்டாதான் குடிப்போம். முதல்ல அது சேர்க்காது. ஆனா மல்லி சட்னி வச்சு சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தக்காளி சட்னி கூட கொரோனா வரனால மல்லி போட்டு குடிக்க சொல்றாங்க. சும்மா லைட்டா போட்டு 2 மடக்கு தான் குடிக்கணும். ரொம்ப கால் டீஸ்பூன் அளவு அந்த மாதிரி நீங்க போட்டு குடிச்சுக்கலாம். இப்ப கூல்ட்ரிங்க் சொல்லியாச்சு, ரொம்ப சில்லுன்னு வாட்டர் எடுத்துக்காதீங்க. மண்பானையில வச்சு தண்ணி யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். நாங்க வந்து திருப்பி ரிமைண்ட் சொல்ல வந்திருக்கோம், மண்பானை தண்ணி யூஸ் பண்ணலாம். அதை விட வந்து நீங்க குடத்துல வச்ச தண்ணிய கூலிங்கான இடத்துல நீங்க வச்சிருங்க. கிச்சன்ல வைக்கிறத விட நீங்க ஏதாவது ஒரு கூலான உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ரூம் இருந்ததுன்னா நீங்க அங்க வச்சு யூஸ் பண்ணலாம். எங்க வீட்டுல அப்படி ஒரு ரூமே இல்ல, அதனால நாங்க வந்து கிச்சன்ல தான் வந்து வச்சோம். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஜன்னல் வெளியே வெயில் வரும் பாருங்க, அந்த டைம் அங்க இல்லாம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம சில்வர் பானையிலேயே குடத்தை விட்டு சில்வர் பானையிலயோ எந்த பானையில வச்சாலும் தண்ணி குளுகுளுன்னு தான் இருக்கும். ரொம்ப சூடு இல்லாம அந்த வெயில் படுற இடத்துல இல்லாம தண்ணியை மாத்தி வச்சுக்கோங்க. முக்காவாசி பிரிட்ஜில் வச்ச தண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க, அதான் முக்கவாசி காரணமே. பிரிட்ஜில் வச்ச பிரிட்ஜ் வாங்கின புதுசுல அப்படியே வெளியே சுத்திட்டு வருவா, ஐஸ் கட்டி நல்லா ஐஸ் இருக்குமா வாயில எடுத்து போட்டுவா. அப்படியே அவங்க அப்பா நாங்களும் வைய மாட்டேன், அவங்க அப்பா அப்படியே பல்ல கடிச்சிட்டு போவாரு. ரெண்டு குத்து குத்துட்டாரா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன். ஆனா என்னை விட அவர் வெயில்னாலே ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு, பயங்கர பாதுகாப்பா இருப்பாரு. ஆமா, வெந்தயம் சாப்பிடுவாரு. எனக்கு வெந்தயமே பிடிக்காது, அதனால நான் அது கூட எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியுமா, நனைய போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தை மெண்டுகிட்டே இருப்பாரு. எனக்கு அந்த மெண்டாலே கடுப்பா இருக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு சுகர் வந்து உங்களுக்கு இருந்தா கண்ட்ரோலா இருக்கும்ட்டு அவர்கிட்ட சொல்லுவேன். வார்த்தை வார்த்தைக்கு அதான் சொல்லுவேன், வெந்தயத்தை அப்படி சாப்பிடுவாரு, அதுதான் நல்லா பாதுகாப்பா இருக்குமா. அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் அப்படித்தான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, மல்லி செடி ரசத்துல அந்த மாதிரி என்னை போடவே விட மாட்டாங்க. மாமியார் போடவே விட மாட்டாங்க, சூடா வயம் உடம்பு சூடா இருக்கும், வேணாம் போடாத அப்படின்றவாங்க.
அதே மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் விளக்கணைய வச்சுதான் தோசை சுடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும் இவ்வளவு பெரிய இது வாயில் வர மாட்டேங்க, பெட்டி ஓலை பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டி நிறைய ஒரு துணியை போட்டு, வெள்ளை துணியை போட்டு, அந்த வெள்ளை துணி ஃபுல்லா அந்த விளக்கணையும் தேங்க இந்த கடலையும் சேர்ந்து ஊத்தி தோசை சுட்டு வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் துவையல் அரைச்சி பாசிப்பருப்பு துவையல் கம்மங்கஞ்சி தான் இருக்கும். தோசை இருக்கிறாங்க நைட் நேரம் தோசை இருக்கும், காலையில் சிக்கிட்டு இருக்கேன் ஏவே மாட்டான்னு அப்படியே போவேன். பாருங்க எதுவும் பேசவும் பட மாட்டேங்கிறா, மனுஷனுக்கு வேறு தள்ளுது. இவங்க அம்மா கதை பேசிக்கிட்டு இருக்கும் அப்படிலாம் அவங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் அவங்க மீன் அவங்க அப்பா அவ்வளவு உடம்பு அவ்வளவு பத்திரமா வச்சிருக்காரு. மீனாவும் சொல்லி சொல்லிதான் வளர்க்குறாரு, அவதான் கேட்க மாட்டேங்கிறான். இன்னும் ஐஸ் திம்பேன், ஆனா அவளுக்கு மீன் அவங்க சேராது, அது வழி சந்தோஷம். எனக்கு வந்து கூலிங்கா எது சாப்பிட்டாலும் சேராது, அதனால நானே இப்ப வீட்டு உழைஞ்சு எதுக்கு அது தொல்லைய பிடிச்சிட்டு அலைவானே. முக்கியமான விஷயம் வெளியே போயிட்டு வந்து அந்த வேர்வை நமக்கு இறங்குற வரைக்கும் அதுவா வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் ஆகும் உடம்பு, அதுவரை நீங்க வந்து குளிக்க கூடாது. முக்கியமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்றேன், குளிக்க கூடாது. நீ வெளியே போயிட்டு வந்து நான் தலை குளிப்பேன், குளிக்கவே கூடாது, தலைக்கும் குளிக்க கூடாது. அதே மாதிரி வெளியே அரை மணி நேரம் இருந்துட்டு வந்து குளிக்கலாம், வெளியே சுத்திட்டு நம்ம வந்து வருவோம். வேணும் நடுவோம் சொல்லுவாங்கல்ல, அதை பிடிச்சோம்னா நம்ம கூடாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காண்டிதான் வெளியே போயிட்டு வந்ததுமே குளிக்க கூடாது. வெளியே போயிட்டு வந்ததுமே மீனாவுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கும், வெளியே போயிட்டு வந்ததுமே ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க விட மாட்டாரு அவங்க அப்பா. தண்ணியே குடிக்க கூடாது, அதுலயும் ஃப்ரிட்ஜ்ல இருக்க தண்ணியே தொட்டு கூட பார்த்தது இல்ல நாங்க, ஃப்ரிட்ஜ்ல தண்ணியே வச்சுட்டு கிடையாது. நீங்க நினைப்பீங்க நாங்க பிரிட்ஜ்ல பாத்தீங்கல்ல தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது எங்களுக்கு, அது பிடிக்கவும் பிடிக்காது. வெளியே போயிட்டு உடனே குளிக்காதீங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துட்டு குளிங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு தண்ணி குடிங்க. எங்க அப்பா திட்டே இருப்பாரு, நான் அடங்க மாட்டேன், அப்படியே தண்ணி எடுத்து குடிச்சிருவேன். அது வந்து ஒத்துக்காதாமா, அது ஏன்னு நான் ரீசன் கேட்பேன், துருவி துருவி அவர் சொல்ல மாட்டாரு, போ உனக்கு ஒரு வேலை கல்லு இல்லைன்னு போயிருவாரு. அதே மாதிரிதான் அப்புறம் வந்து வெளியே சாப்பிட்டுருவோன்றதுக்காக நீங்க வந்து பசங்களுக்கு வந்து கரும்பு ஜூஸ் அவாய்ட் பண்ணுங்க. இது நாங்க பார்த்தது ரெண்டு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அடம் பசி, செம பசி. பசியில வந்து ஐஸ் ஒரு சின்ன கியூப் தான் போட்டு கொடுத்தாங்க அவங்க, ரொம்ப ஐஸ் போடல. ரெண்டு ஜூஸ் வந்து அவன் குடிச்சிட்டான், அவனுக்கு நிக்கவே இல்ல, லூஸ் மோஷன் ஆயிட்டே இருந்தது. ஆமா ரொம்ப சூடு, வெளியே சுத்தின சூடுக்கு அதுக்கும். அதுவும் ஸ்கூட்டில போயிட்டு வந்து உடனே ஜூஸ் குடிச்சோம், ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம உடனே குடிச்சிட்டு திருப்பி வெயில வந்தோம். அதனால அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். பச்சரிசா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் மல்லி, நாங்கள் சொன்ன மாதிரி மல்லி, குண்டு மல்லினாலும் சரி கொத்தமல்லினாலும் சட்னி அரைச்சி சாப்பிடுவீங்களா, அவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ரசத்துக்கு போடுவேன், சாம்பாருக்கு போடுவேன்னா அதெல்லாம் அவங்க இருப்போம். சட்னி அரைச்சி துவையல் அரைச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறது, கரும்பு சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். கரும்பு சாப்பிடலாம், கரும்பு எவ்வளவு காசு சாப்பிடுவோம், இவ்வளோண்டு மூலிகை தான் சாப்பிடுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கரும்பு ஜூஸ்னா நிறைய ஜூஸ் வரும், அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு ரெண்டு கரும்பு ஒரே ஜூஸ்ல போட்டு நம்ம குடிச்சிருவோம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட், சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட். அப்புறம் ரொம்ப புளி, வேர்க்கடலை எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னா அந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி எதுக்குச்சிக்கிட்டே வரும், ரொம்ப தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் வேர்க்கடலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சூடான சாதம், சாதமோ சாப்பாடோ எதோ நீங்கள் டிஃபன் ஐட்டமோ எதுவும் சாப்பிட்டாலும் கொதிக்க கொதிக்க இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற வழியே இல்லை, நம்ம காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சாப்பிட்றோன்னா அது ஓகே நார்மல். டெய்லியுமே நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன், லன்ச் டைத்தில் கூட நான் சூடாக சாப்பிட்றேன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் குறை. இன்னும் வந்து சுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், இஞ்சியே வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் சம்மர் டைத்தில். இந்த கொரோனானால வேற வழியே இல்லாமல் இஞ்சி அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த சம்மரில் மட்டும் நாங்கள் இஞ்சி அவாய்ட் பண்ணிடுவோம், ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. இஞ்சி தொகையல், இஞ்சி இஞ்சி ஊறுகாய் அது மாதிரிலாம் சாப்பிட்றது கிடையாது. இப்போ சேர்க்கக்கூடாததெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதாவது சாப்பிடக்கூடாததெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ சாப்பிடக்கூடியது நான் சொல்கிறேன், புழுங்கல் அரிசியில் நம்ம சாதம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பச்சரிசின்றது வந்து சூடு ரா ரைஸ், அது வந்து வேக வைக்காத ஒரு ரைஸ். நம்ம வட்லு தமிழ்ல நெல்,
நெல் வந்து நமக்கு வேக வச்சுதான் அரிசி வருது, அதை வேக வைக்காமனா ரா ரைஸ் நமக்கு வச்சிருச்சு. அது கிளியரா எனக்கு தெரியல, சாரி தெரிஞ்சவங்க திட்டாதீங்க. அது வேக வைக்காம ஏதோ அரைவைக்காடோ ஏதோ சம்திங்ல பச்சரிசி நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நம்ம வந்து பச்சரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்க புழுங்கல் அரிசி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்க பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பருப்பு வகையில எல்லா பருப்பும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத பருப்பை தவிர மித்தபடி நீங்க எந்த பருப்புனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். எங்க வீட்லயும் எல்லா பருப்பும் நாங்க யூஸ் பண்றோம். அப்புறம் மல்லியை தவிர்த்துட்டு நீங்க புதினா நிறைய சேர்த்துக்கலாம். புதினா, லெமனு, அப்புறம் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், தண்ணி பழம், சுரக்காயில இருந்து புடலங்காய், பூசணிக்காய், எல்லா காயும் நீங்க சேர்த்துக்கலாம். காய வந்து எல்லா காயும் சேர்த்துக்கலாம். கீரை வகைகளை கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப தெரிஞ்சது, சாப்பிடக்கூடாதது, சாப்பிடக்கூடியதுன்னு ஏதாவது இருந்ததுன்னா நான் சொல்ல விட்டதை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். சொல்லுங்க, நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம். நாங்க மாத்திக்கிறோம், நாங்களும் மாத்திக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்லியிருக்கோம். என்ன சொல்ல, அவ்வளவுதான். இதெல்லாம் இதே இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ரொம்ப ஃபுல்லா சாப்பிட்டாச்சா காலையில, ரொம்ப தனிதாவமா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அவர் ஃபாலோ பண்ணாரு. ரொம்ப தனிதாவம், நம்மளால தனிதாவமே எடுக்க குடிக்காம இருக்க முடியலன்னு கையில கொஞ்சம் டீ வாங்கி ரெண்டு மடக்கு மட்டும் குடிங்க, பிறகு தனிதாவம் எடுக்காது. அது வந்து எனக்கு தெரிஞ்சது. அவர் சொல்லக்கூடாது ஒரு நாளைக்கு 20 டீ குடிச்சதே அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல இல்ல இல்ல, அவன் போய் சொல்றான். மேல போகலையும் சாப்பிட்டாலே தண்ணி தாமம் தான் எடுக்கும். அந்த நேரத்துல கொஞ்சமா டீ வீட்டுல போட்டதோ ஏதோ குடிச்சுக்கிட்டா கொஞ்சம் தண்ணி தாமம் தான். அது செய்யலாம், சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. இன்னமா பேச்ச கேட்டு டீயோ காஃபியோ குடிக்காதீங்க, சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. இவ்வளவும் சொல்லிட்டு இதோ டீய குடிக்க சொல்றீங்களாமா சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அது நம்ம மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, குடிச்சுக்கோங்க. அதுக்கு மேல தண்ணி தவணும், தண்ணி நிறைய குடிங்க, அதெல்லாம் குறைய வைக்காதீங்க. தண்ணி தவ சலாத்தியா இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரியா இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அந்த குடுக்குற டீய குடிச்சுக்கோங்க. நான் வீட்டுல போட்டு மணக்கடி குடிங்கன்னு சொல்லல. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே தெரியும், எப்படியோ வேண்டாவது எப்படியோ சொல்லுவாங்க, அது வாயில வர மாட்டேங்கி வரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஒரு மடக்கு டீ சூடா குடிச்சோம்னா நமக்கு தண்ணி தான் வரும். தண்ணி வச்சு குடிச்சுக்கோங்க, பெஸ்ட். அந்த மாதிரி பேச்ச கேட்க வீட்டுல போட்டு வர சொல்ல வைக்க பேச்ச விடு நீ. அப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ற விஷயம், எங்க போனாலும் வாட்டர் பாட்டில், அது மழை காலம்னாலும் சரி வெயில் காலம் சரி, வாட்டர் பாட்டில் இல்லாம போகாதீங்க. வீட்டுல நாங்க கிளம்பவே மாட்டோம். ஒரு பாட்டிலுக்கு 10 பாட்டில் நான் பேக்ல வச்சிருப்பேன், யாருக்குமே தரமாட்டேன். ஏன்னா நான் வந்து சிப் பண்ணி குடிப்பேன், தரமாட்டேன்னு கிடையாது, 2-3 பாட்டில் கண்டிப்பா வச்சிருப்பேன். அதுல வந்து கடிச்சு குடிச்சோம்னா கொஞ்சம் தண்ணி தாவம் வந்து குறையும். அதனால வந்து நான் வந்து 3 பாட்டில் வச்சிருப்பேன் கண்டிப்பா. என் பேக்ல 3 பாட்டில் இருக்கும், அதுல 1 பாட்டில் வந்து அடுத்தவங்களுக்கு, 2 பாட்டில் வந்து எனக்கு. அதுல நான் வந்து சிப் பண்ணி தான் குடிப்பேன். அதனால யாரு கேட்டாலும் அதை குடுக்க முடியாது. அதனால மன்னிச்சிருங்க, தப்பா நினைக்காதீங்க. 1 பாட்டில் அவங்களுக்கு தான், அடுத்தவங்களுக்கு தான். 2 பாட்டில் கட்டாயம் எனக்கு தான். நான் தண்ணி இல்லாம எங்கேயுமே நான் போனது கிடையாது. ஒரு காலேஜ் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என் பேக்ல தண்ணி இருக்கணும். அதனாலதான் அத்தனை வாட்டர் பாட்டில் நாங்க வாங்குறது. அப்புறம் நீங்க குடை தேவைப்படுறவங்க குடை எடுத்துக்கலாம். எனக்கு ஷாலே போதும், நான் ஷால் வச்சு பொத்திட்டு போயிருவேன், அதனால ஷால் போதும். குடை தேவைப்படுறவங்க குடை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு போறவங்க கண்டிப்பா குடை கொண்டு போவாங்க. ஒரு யார் என்ன பேசுறது நம்மளுக்கு என்ன, அதனால நம்ம கண்டிப்பா பிள்ளைகளுக்காக கொண்டு போனீங்கன்னா குடை கொண்டு போவோம். நம்மளுக்கே தான் தேவைப்படுச்சு குடை கொண்டு போறதுல தப்பே இல்லை. கலர் கொடை வச்சுக்கோங்க இந்த வெயிலுக்கு. அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடை சொல்லியாச்சு. ஒரு காட்டன் துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கருப்பு கொடை வேணாம், கருப்பு கொடைனா நம்ம மேல வெயில் ஜாக்கும் சொல்லுவாங்க. டவல் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டா ட்ரெஸ் போடுறத இந்த சம்மருக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கூலிங்கான டைட்ல வந்து ரொம்ப டைட்டா போட்டோம்னா நல்லா இருக்கும் கதை கதைன்னு. ஆனா இந்த சம்மர்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் சுத்துற வசதி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். அப்புறம் வந்து நீங்க என்னென்ன கிரீம் யூஸ் பண்ணுவீங்களோ, சன்ஸ்கிரீன் லோஷன், அந்த லோஷன், இந்த லோஷன், அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதே கூட நாங்க சொல்லிட்டு இருக்கலாம். தெரிஞ்சதை சொன்னா சாரி, இல்ல தெரியாத நாங்க விட்டுருந்தோம்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அது.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பண்றோம். பை.